வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல் ஷக்தி டாக்ஸ். நீங்க இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கடா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதோட பக்கத்துல தெரியுற அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, உடனுக்குடனே அப்டேட் பெற்றுக் கொள்றதுக்காக. ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் ஷக்தி டாக்ஸ். நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கீங்களா? ஓ, லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஸ்பெண்ட் டைம் இன் நேச்சர் அல்லது இயற்கைய விரும்புறவங்களா? ஓ, லோ பட்ஜெட்ல ஃப்ரெண்ட்ஸோட வெளிய போக நினைக்கிறவங்களா? குளமரியாக்களுக்காக தான் இந்த வீடியோ. இன்னைக்கு கலம்பல மறைந்திருக்கிற ஒரு அழகான இயற்கையான இடத்தை தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்கு சுத்தி காட்ட போறேன். கலம்பல இருக்கிற பலருக்குமே இத பத்தி தெரியாண்டுதான் சொல்லணும். அதுதான் பெத்தகன வெட்லண்ட் பார்க். இந்த பெத்தகன வெட்லண்ட் பார்க் ஸ்ரீலங்கா கமர்ஷியல் கேபிட்டலான ஸ்ரீ ஜயவர்தனபுர கோட்டையில ரம்பார்ட் ரோட்ல அமைந்திருக்கு. சோ நான் எப்படி போயிட்டு இருக்கேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கலம்புல இருந்து கொட்டா ரோட் போட்டு அதுக்கப்புறம் ராஜகிரிய ஃபிளைஓவருக்கு கீழால ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை போயிட்டு இருக்கேன். இது வந்து கலம்புல இருந்து ஒரு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஃபீல் கொடுத்தாலும் இது மிடில் ஆஃப் த சிட்டில இருக்கு. சோ கலம்புல இருந்து இந்த பார்க்குக்கு போறதுக்கு வந்து 30 மினிட்ஸ்ல இருந்து 45 மினிட்ஸ்க்குள்ள வந்து பிடிக்குது. அதோட இந்த பார்க்கு கண்டு டைரக்ட் பஸ் ரூட் எதுவுமே இல்ல. சோ நீங்க பிரைவேட்டா ஒரு வெஹிக்கிள்ல போறது உங்களுக்கு ஈஸி. இப்படி போய்கொண்டிருக்கும் போது பாத்தீங்கன்னா நிறைய வெட்லண்ட்ஸ் வந்து பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. அட, கலம்புக்குள்ள இவ்வளவு வெட்லண்ட்ஸா என்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. இத பத்தி இன்னொரு வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு சொல்லணும்னு தோணுது. கண்டிப்பா அந்த வீடியோவையும் எதிர்பாருங்க. ஓகே, நாங்க இப்ப ரம்பார்ட் ரோட்டுக்குள்ள வந்துட்டோம். இதுக்குள்ள வந்து இன்னொரு வெட்லண்ட் பார்க்கையும் காணக்கூடியதா இருக்கு. பட் நாங்க ஆல்ரெடி வந்து பெத்தகன போகணும்னு டிசைட் பண்ணதால நாங்க அங்கேயே போயிட்டு இருக்கோம். பெத்தகன பார்க் போற வழி பாத்தீங்கன்னா வந்து ரோடு ரெண்டு பக்கமுமே வந்து அடர்த்தியான மரங்கள் காணப்படுது. அது மட்டும் இல்ல, ஒரு பக்கம் வந்து ஆறு ஓடிட்டு இருக்கு. சிட்டிக்குள்ள இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ள வரும் பொழுது குளிர்ச்சியா ஜில் ஜில்லா இருந்துச்சு. போற வழியிலேயே இந்த வீடுகளுக்கு முன்னால பாத்தீங்கன்னா வந்து வெட்லண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய நீர் பறவைகளை வந்து எங்களால பாக்கக்கூடியதா இருந்துச்சு. ஓகே, நாங்க டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டோம். இதுதான் பெத்தகன வெட்லண்ட் பார்க். இந்த என்ட்ரன்ஸ் வந்து எங்களால யூஸ் பண்ண முடியாது என்று அவங்களே அதுல போட்டிருக்காங்க, யூஸ் த மெயின் என்ட்ரன்ஸ் என்று சொல்லி. சோ இங்க இருந்து 200 மீட்டர்ல வந்து கார் பார்க் இருக்கு. அங்கதான் நாங்க வெஹிக்கிள் எல்லாம் பார்க் பண்ணிட்டு நடந்து போகணும் போல. வாங்க பாக்கலாம். நாங்க பாத்தீங்கடா பைக்ல தான் போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் 1 ஹவருக்கு 30 ரூபீஸும் அதுக்கு மேலதிகமா நீங்க நிக்கிற ஒவ்வொரு ஹவருக்கும் வந்து 30 ரூபீஸும் வந்து இங்க சார்ஜ் பண்றாங்க. Entrance and parking area வந்து பாக்கிட ஒரு கோர்னர்ல இருக்கு. You don't have to worry about parking spaces. There are plenty of space. இந்த பெத்தகன பார்க்குக்கு வந்து ரெண்டு பாதைகள் வந்து இருக்கு. ஒரு பாதை வந்து தியவண்ண ஓயா லேக்கோட எல்லையாகவும், மற்றது வந்து வெட்லண்ட் ஃபாரஸ்ட் வழியாக செல்ற ஒரு காட்டு பாதையாகவும் வந்து இருக்குது. இந்த பெத்தகன வெட்லண்ட் பார்க் என்ற நேம் போர்டில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்திக்கண்டா, ஓப்பனிங் ஹவர்ஸ் வந்து 6 AM to 6 PM என்று சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, டிக்கெட் கவுண்டர் வந்து 5 PM வரை தான் ஓப்பனில் இருக்கும் என்று போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த பார்க்குள்ள வந்து நீங்கள் என்னெல்லாம் செய்யக்கூடாது, என்னெல்லாம் கொண்டு போகக்கூடாதுன்ற மாதிரியான விஷயங்களும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தியவண்ண லேக்கின் ஃபிளட் பிளான்ல ஒரு பகுதியாக இருக்கிற இந்த பார்க் வந்து 1985 டெவலப்மெண்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷனால அறிவிக்கப்பட்ட ஒரு பெரிய வைல்ட் லைஃப் சென்சுரி ஆகும். அதோட இது பொதுமக்கள் பாக்குறதுக்காக 2016 திறந்து வச்சிருக்காங்க. இதுவரும் 18 ஹெக்டர் பரப்பளவுல உள்ள சிறிய பகுதியா இருந்தாலும் அர்பன் வெட்லண்ட்ஸ்ல வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான ஒரு இடம். இந்த வெட்லண்ட் வந்து வெள்ளத்தை கட்டுப்படுத்துது. அது மட்டும் இல்ல, தாவரங்கள் விலங்குகளுக்கு ஒரு புகலிடத்தை வந்து வழங்குது. டெம்பரேச்சர் கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருக்குது. அதோட ஒரு பொழுது போக்குக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இடமாகவும் காணப்படுகிறது. முள்வேங்கை, நிறைய மரங்கள்ட பேர்கள் வந்து இங்கே பக்கத்து பக்கத்து போர்டில் வந்து போட்டிருக்காங்க. மஹோஹனி என்று. ஆனால் அந்த போட்டிருக்க போர்ட் தான் அவ்வளோவா கிளியர் ஆகல, பேர் வந்து கொஞ்சம் கிளியராக இல்லை. கலம்பு மாரி சிட்டிக்கு இந்த மாதிரி நேச்சுரல் வெட்லண்ட்ஸ் வந்து எஃபெக்டிவ் ப்ரொடக்ஷன் வந்து வழங்குது. இங்க 50 வகையான வெளிநாட்டு புலம்பெயர்ந்த பறவைகள், 119 வகையான பட்டர்ஃபிளைஸ், டிராகன்ஃபிளைஸ், பாலூட்டிகள் மற்றும் 20 வகையான ஃபிஷர்ஸ் என்று பல்வேறு விலங்குகளுக்கு வந்து இது புகலிடம் வழங்குது. இன்னொரு வாவ் ஃபேக்டர்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த வெட்லண்ட் நிறைய பறவைகளை வந்து அட்ராக்ட் பண்றதால அந்த பறவைகள் மூலம் மகரந்த செயற்கைக்கு புது ஃபிளவர் சீட்ஸ் வந்து கொண்டு வந்து போடப்பட்டு வைட் வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸும் வந்து இங்கு காணப்படுகிறதாம். கலம்போல சில இடங்கள்ல என்னதான்
இந்த கவர்மெண்ட் வந்து வெட்லண்ட சார்ந்து சில பாக்ஸ கட்டி உடற்பயிற்சி செய்யறதுக்கு நடக்கணும் விட்டிருந்தாலும் இது லிட்ரலி ஒரு நேச்சுரலான வெட்லண்ட் ஆகும். இந்த வெட்லண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியால வந்து மெயின்டைன் பண்ணப்பட்டு வருது. டிக்கெட் கவுண்டருக்கு வந்து கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டி இருக்கங்களுக்கு அட சார் வேற வைல்ட் லைஃப் டூர் வந்து என்ஜாய் பண்ணணும்டா இதெல்லாம் சகிச்சுதான் ஆகணும். ஓகே, நாங்க இப்ப மெயின் என்ட்ரன்ஸுக்கு வந்து வந்துட்டோம், அதாவது டிக்கெட் கவுண்டர் இருக்கிற பகுதிக்கு வந்துட்டோம். அழிந்து வரும் விலங்குகள்ல காணப்படுற ஃபிஷிங் கேட் கூட இந்த வெட்லண்ட்ல இருக்கா. ஃபிஷிங் கேட்டா அப்படின்னா, இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க நிறைய பேருக்கு இத பத்தி தெரியாம இருக்கும். ஏன் எனக்கு கூட இத பத்தி முந்தி தெரியல. இந்த ஃபிஷிங் கேட் பத்தி சொல்றதுக்கு இந்த வீடியோ காணாதுங்க, அதுக்கு தனி ஒரு வீடியோ செய்யணும். அதால என்னோட நெக்ஸ்ட் வீடியோல ஃபிஷிங் கேட் பற்றி எதிர்பாருங்க. இந்த வெட்லண்ட சுற்றி பாக்குறதுக்கான டிக்கெட் பிரைசஸ் வந்து இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம போட்டோகிராஃப்ஸ் எடுக்கிறதுக்கான பிரைசஸும் வந்து இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. டிக்கெட் எடுத்தாச்சு, இதுதான் இந்த பார்க்கோட மேப். அட, இவ்வளத்தையும் சுத்தி பாக்குறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்க போதோ தெரியல. இந்த படத்துல இருக்கிற இந்த சண்டியர் செய்த வேலை என்ன தெரியுமா? இவர் வந்து இங்க இருக்கிற ஃபிஷிங் கட்டோட சண்டை போட்டு இருந்திருக்காரா முந்தி. ஓகே, நாங்க இப்ப பாக்கக்குள்ள போகலாம். இது பட்டர்ஃபிளை வாக். எல்லா இடங்களையும் இந்த மாதிரி சைன் போர்ட்ஸ் எங்களால பாக்கக்கூடியதா இருக்கு. அந்த இடத்துக்கு என்ன ஸ்பெஷலோ அதான் அவங்க பேரா வச்சிருக்காங்க. சோ பட்டாம்பூச்சி நிறைய இருக்கும் போல. சரி, வாங்க பாக்கலாம் உள்ளுக்குள்ள. பாக்கோட இந்த பகுதி வந்து பட்டர்ஃபிளைஸால ரொம்ப விரும்பப்படும். இலங்கைக்கு சொந்தமான பல வண்ணத்து பூச்சி இனங்களை வந்து நாங்க இங்க பார்க்க கூடியதா இருக்கும். பட்டர்ஃப்ளைஸ் பார்க்க விரும்பினா கொஞ்சம் பொறுமையா நீங்க வெயிட் பண்ணிட்டே ஆகணும். அன்ஃபோர்ச்சுனேட்லி என்னால இந்த பட்டர்ஃப்ளைஸையும் பார்க்க கிடைக்கல. கொஞ்ச தூரம் நடந்து போனதுக்கு பிறகு டக் பொண்ணுன்ற ஒரு பேர் பலகைய பார்க்கக்கூடியதா இருக்கு. சோ இங்க வந்து வாத்துகள் மட்டும் இல்லாம வேறு வகையான பறவைகளையும் பார்க்கக்கூடியதா இருக்குமே அந்த போர்டில் போட்டிருக்கு. ஒட்டர் ஹாபிட்டட் என்று போட்டிருக்காங்க. நான் இதுவரைக்கும் ஸ்ரீலங்கால எங்கேயுமே ஒட்டரை பார்த்தது இல்லை. இந்த டிஸ்கவரி சேனல்ல நிறைய பார்த்திருக்கேன். லக் இருந்தா மேபி பார்க்க கிடைக்கலாம். இங்க நாங்க நடந்து போறதுக்கு வந்து வுடன் ஃபுட் பாத் வந்து இருக்கு. இட்ஸ் ரியலி எ நைஸ் ஃபீலிங் டு வாக் ஆன் திஸ் திங். இங்க நிறைய வாத்துகள் உலாவுறதால இது சிலவள டக் பொண்ணு சொல்றதா இருக்கும். பட் எந்த கண்ணில் ஒன்று கூட சிக்கல. மேபி எல்லாம் நைட்ல வந்து வெளிக்கிட்டு தெரியுமா இருக்கும். பாருங்க, இதுக்கு நடுவால நடந்து போகும் போது இந்த வெட்லண்டோட பனரோமிக் வியூங்களை பார்க்க கூடியதா இருக்கு. அதோட குஷியா சுத்தி திரிஞ்சு போட்டோஸ் எடுக்கிறதுக்கு இந்த வுடன் வாக்கிங் பாத் வந்து ஹெல்ப்பா இருக்கு. தண்ணிக்கு மேல நடந்து போறது ஒரு கிக்கு தான் என்ன. இப்படி நாங்க போயிட்டு இருக்க போது நிறைய ட்ரீஸ், பிளான்ஸ், வைன்ஸ், புஷஸ் கடந்து போக வேண்டி இருக்கு. அதோட காதல் ஜோடிகளையும் நாங்க கடந்து போக வேண்டிதான் இருக்கு. இது கோல் ஃபேஸ மிஞ்சிரும் போலயே. இது பாத்தீங்கன்னா வந்து உள்ளுக்குள்ள போக போக வந்து நிழலா கூலா இருக்கு. சோ தியத்தவையான பெல்லன் வில பார்க்ஸ் மாதிரி இல்லாம நூன் டைம்லயும் இது கொஞ்சம் கூலாவே இருக்கு. இப்படியே நடந்துட்டு போயிட்டு இருக்கும் போது இதோட முடிவுல வந்து ஒரு சின்ன டீம்பர் டே கொண்டு பார்க்கக்கூடியதா இருக்கு. சோ இதுல நாங்க நின்று கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே போட்டோஸ் வீடியோஸும் எடுத்துட்டு போகக்கூடிய இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு இந்த இடம் நாங்க என்ன பண்ணும் பொழுது. பட் இது என்ன இடம் என்று சொல்லி இதுல குறிப்பிட்டு இல்ல. ஏதோ ஒரு செடி இனத்தை வந்து நல்லா அடர்த்தியா வளர்த்திருக்காங்க ரெண்டு பக்கமும். நான் நிறைய போட்டோஸ் வீடியோஸ்ல வந்து பாத்திருக்கேன் இந்த இடத்தை. ஏதோ இந்த சங்கர்டா ஐ படத்துல வார சீன் மாதிரியே இருந்துச்சு. ஓகே, நாங்க இப்ப வந்து பேர்ட் வாட்சிங் டவருக்கு தான் போயிட்டு இருக்கோம். கலம்போ மாதிரி பரபரப்பான சிட்டில பறவைகள் விலங்குகளுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காம அவங்கள பாக்குறதுக்காக இந்த வெட்லண்ட் பார்க்கோட மத்தியில பேர்ட் வாட்சிங் டவர் வந்து சுமார் 30 அடியில நிர்மாணிக்கப்பட்டிருக்கு. ஓகே, நாங்க இப்ப உச்சிக்கு போய் பார்க்கலாம். இதுல சில பறவைகளோட விவரங்களை உள்ளடக்கின பலகைகள் எங்களால காணக்கூடியதா இருக்கு. இதுல இருந்து பார்க்க போது வந்து இந்த வியூ வந்து ரொம்பவே அழகா இருக்கு. அது மட்டும் இல்ல, அமைதியாவும் இருக்கு. இதுல இருந்து ஏர்லி மார்னிங் அல்லது ஈவினிங்ல சன்செட் பார்த்தா எப்படி இருக்கும் நினைச்சு பார்க்கவே நல்லா இருக்குன்னு. அதோட இந்த வெட்லண்டுக்கு வந்து நீங்க ஏப்ரல்ல இருந்து ஆகஸ்டுக்குள்ள வந்தீங்கன்னா வந்து வேற நாட்டுல இருந்து புலம் பெயர்ந்து வர பறவைகளை கூட பார்க்கக்கூடியதா இருக்குமா. வந்ததுக்கு இப்பதான் கண்ணால ரெண்டு மூன்று பறவைகளை சரி பார்க்கக்கூடியதா இருக்கு. உண்மையாவே என்னால இப்ப வெட்லண்ட் எக்ஸ்பீரியன்ஸ வந்து ஜெனியூனா ஃபீல் பண்ணக்கூடியதா இருக்கு. ஓகே, இப்ப நாங்க போயிட்டு இருக்க இந்த இடம் பாத்தீங்கன்னா வந்து திக் வெட்லண்ட் ஃபாரஸ்ட் அமைப்பா இருக்கு. ரொம்ப ஷேடியா டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு தருது. அப்பா, இந்த வெட்லண்டோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம்னு நம்புறேன். சோ நீங்க பார்த்தாலே விளங்கும் நாங்க நிறைய தூரம் இன்னைக்கு நடந்தோம்.
ஸோ நீங்களும் வரும்போது ஷூஸ் போட்டு வந்தீங்கன்னா இங்கே நடக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, வரும் பொழுது வாட்டர் பாட்டில்ஸையும் கொண்டு வரதுக்கு மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இங்கே பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அண்ட் கண்டெய்னர்ஸ் வந்து அனுமதி இல்லை. அது மட்டும் இல்லாமல் இங்கே எதுவும் ஸ்நாக்ஸ் கொண்டு சாப்பிட்டு அந்த ரேப்பர்ஸை வந்து இங்கே போட்டுட்டு போயிடாதீங்க ப்ளீஸ். நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரியே ஃபாரஸ்ட் ட்ரையலுக்குள்ள வந்து ஃபிஷிங் கட்டி இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸும் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட இந்த நீர்நிலைக்குள்ள உற்று பார்த்தீங்கன்னா வந்து குட்டி குட்டி மீன்களை இவங்களால பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னுக்கு போகும்போது இங்க இருக்கிற பிளான்ஸ் பத்தியும் இங்க இருக்கிற சால்ட் வாட்டர் க்ரோக்கடைல் பத்தியும் விளக்கமா போட்டிருக்காங்க. அப்படியே இந்த வெட்லண்ட பார்த்துட்டு வரும் பொழுது யாரை பார்த்தோம்னு பாத்தீங்களா, போட்டு மானிட்டர் தான். இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சு கொண்டிருப்பீங்கன்னு நம்புறேன். சோ இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதோட உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, நீங்க பெத்தகன பார்க்க ஆல்ரெடி போயிருந்தா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணி கொள்ளுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.